ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாஷா சமையல். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி அப்படி செய்யும் போது நம்ம அதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நம்ம வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கோம். காலிஃப்ளவர் வந்து ஏற்கனவே அவிச்சு எடுத்திருக்கோம். பச்சை பட்டாணியும் ஊற வச்சு அவிச்சு எடுத்திருக்கோம். தேங்காய் பால், தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கோம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தனியா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், வெங்காயம் 1 வெங்காயம் வந்து பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இதான் நம்ம எடுத்துருக்க பொருட்கள். ஓகே, இது செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து ஏலக்காயை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூடவே கிராம்பையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா பட்டை, அதையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ வந்து இதில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்ந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதில் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சள் தூள், ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போறோம். இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. நம்ம தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி. நம்ம பச்சை பட்டாணி ஏற்கனவே வந்து அவிச்சு வச்சிருக்கோம். அப்புறம் காலிஃப்ளவரையும் நம்ம வந்து கொதிக்க வச்சு வச்சிருக்கோம். அப்போதான் வந்து காலிஃப்ளவர்ல எதுவும் பூச்சி இருந்தா வந்து அதை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு எடுத்திருக்கோம். தனியா தூளையும் சேர்த்தாச்சு. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க வச்சுட்டு மேலே வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளோட கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து கிரேவியாக வர்ற அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம ரெடி பண்ண சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி அப்படி நம்ம வந்து கம்பைன் பண்ணி சாப்பிடும் போது. ஸோ மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.